நிறைய அந்த மசாலாஸ் கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சூப்பராகவே இருக்கும். இது சூப்பர், இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா இதுக்காகவே அத்தோ சாப்பிட்றவங்களா இருக்காங்க நிறைய பேர். மழை வேறு வருது, ரொம்பவே கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் அத்தோ. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 40 ரூபா தான். கோசு, வெங்காயம், பூண்டு, வறுத்த பூண்டு, வெங்காயம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க அத்தோ கடை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் ஏரியா ஃபுல்லாகவே அத்தோ வந்து ஃபேமஸ் தானே, ஸோ அத்தோ கடை பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு அத்தோ கடையை வந்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். ஐஓசி நேதாஜி நகர் தண்டையார்பேட்டில் வந்து இந்த கடை இருக்குது. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே அத்தோ ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ், ரொம்பவே சீப்பாகவும் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அத்தோ, ஸோ அது இல்லாமல் பேஜோ, நொறுக்கு பேஜோ, அது எல்லாமே கிடைக்கும். இங்கே ரொம்பவே ப்ரைஸ் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். நீங்கள் மற்ற ஏரியாவில் சாப்பிட்றத விட இங்கே ரொம்பவே சீப்பாக இருக்கும். அது இல்லாமல் பாரிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா 80-90 above வரும். ஸோ அங்கேயும் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் கண்டிப்பாக. நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நம்ம ஏரியாவிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்து வட சென்னையில் இருக்கிற ஒரு கடையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்தோம். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே நமக்கு வந்து அத்தோ வந்து ரொம்பவே சீப்பாகவும் கிடைக்கும். இந்த அத்தோ வந்து எப்படி நம்ம சென்னையில் வந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு 35 இயர்ஸ் ஆர் 40 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பர்மீஸ் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து அவங்க ஊரில் இருக்க நெருக்கடி காரணம்னால ஸோ அங்கங்கே ஸ்பிட் ஆகிட்டாங்க. ஸோ ஒரு ஒரு ஏரியாலையும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் அப்படியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தான் இந்தியாவுக்குள்ளே வந்து பர்மீஸ் உள்ளே வந்தாங்க. ஸோ அப்படி வந்துட்டு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போலாம் பெரிய அளவு ஃபேமஸ் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் அத்தோன்ற விஷயம் தெரியாத ஆளே கிடையாது. எல்லா இடத்துலையுமே அத்தோன்ற ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு. ஸோ அத்தோ வந்து இங்கே பயங்கரமாக ஃபேமஸ்ஸு. இங்கே இருக்கிற யாருக்குமே அத்தோன்ற ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கவே இருக்காது. ஸோ கடையை நம்ம ரிவ்யூ பண்ணலாம் தான் வந்திருக்கோம். போய் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்களும் வாங்க. நேதாஜி நகரில் தண்டையார்பேட்டில் இருக்க ஒரு அத்தோ கடை தான் இது. ஸோ நீங்கள் வந்து தைரியமாக சாப்பிட்லாம், ரேட்டும் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம போய் ரிவ்யூ பண்ண போகலாம். நம்ம வந்து கேட்டுடலாம் அக்கா கிட்ட வந்து, சரி என்னென்ன இருக்குது, என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, எவ்வளோ நாள் பண்ணுறாங்கன்றதுனால அக்கா கிட்ட வந்து கேட்டு பார்க்கலாம். நாங்கள் ஒரு 20 வருஷமாக கடை போடுறோம். அத்தோ, மொய்யா, பேஜோ, முட்டை எல்லாம் நாங்கள் ஒரு மறுத்து கிடிச்சு கையிலே ரெடி பண்ணி போடுவோம். என்னக்கா ஸ்பெஷல் உங்கள் கடையில்? முதல் ஸ்பெஷல் அத்தோ, ரெண்டாவது மொய்யா, நம்ம அந்த பேஜோ, நூறு பேஜோ போய் அதில் சூப்பு ஊற்றி சாப்பிடுவாங்க. அதில் சூப்பு ஊற்றி பேஜோ எல்லாம் போட்டு சாப்பிட்லாம், முட்டை போட்டு சாப்பிட்லாம். நாங்கள் ஒரு 20 வருஷமாக போடுறேன் நான் இதே இடத்துல தான், இங்கே தான் இருக்கேன். எல்லாம் வறுத்து தரமாக கொடுப்போம், தரமாக செஞ்சு கொடுப்போம். அத்தோ, மொய்யா எல்லாமே 40 ரூபா 40 ரூபா தான். பேஜோ சூப்பு 25 ரூபா, நூறுக்கு பேஜோ 20 ரூபா, முட்டை 15 ரூபா. நூறுக்கு பேஜோன்னா பேஜோ நூறுக்கு கோசு, வெங்காயம் எல்லாம் போட்டு கொடுப்போம். அத்தோ செய்கிற மாதிரி, அத்தோ மாதிரியே அந்த அத்தோ போடாமல் கொடுப்போம். அத்தோ போடாமல் அது வந்து மசாலா பேஜோ, ஓகே, அது 15 ரூபா தான். மசாலா முட்டையும் 15 ரூபா தான். நூறுக்கு பேஜோங்கிறது நூறுக்கு கோசு வெங்காயம் போட்டு அப்படியே அத்தோ மாதிரி போட்டு கொடுத்தா அது 20 ரூபா. ஓகே, இது வாழைத்தண்டு, வாழைத்தண்டுல வந்து அது நல்லது ரொம்ப உடம்புக்கு. ஆமாம், நல்ல சூப்பு அது, நல்ல மசாலாலாம் நிறைய போட்டு இஞ்சி பூண்டு வாழைத்தண்டு எல்லாமே போட்டு
நாங்களே ரெடி பண்ணி கொண்டு வரோம். பேஜோ கூட நாங்களே ரெடி பண்ணுவோம். வர பெனிஃபிட் என்னக்கா? ஸோ அத்தோ வந்து நம்ம நார்மலாக சாப்பிடலாம். இது வந்து கிட்னி வந்து க்யூர். ஆமாம், இது வாழைத்தண்டு கிட்னிக்கு நல்லது, ஆம்பளைங்களுக்கு ரொம்ப நல்லது. இது சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் நிறைய மசாலாலாம் நாங்கள் போடுறோம். வாழைத்தண்டு தான் போட்டிருப்பாங்க. ஸோ இதில் வர பெனிஃபிட்ஸ் வந்து நிறையவே இருக்குது. கிட்னி க்யூர்லாம் பண்ணுவோம், நமக்கு வந்து வயிறு வலி வந்து ஃபுல்லாகவே இதே க்யூர் பண்ணுவோம். இது வந்து நம்ம வந்து மெடிசன்லே சொல்லலாம், மெடிசன் சூப்னே சொல்லலாம். இதை நம்ம நார்மலாகவும் குடிக்கவும் செய்யலாம், அத்தோல போட்டு சாப்பிடலாம். ஸோ எல்லாமே மெடிக்கல் சம்மந்தப்பட்ட மாதிரி தான் இதுவும். இப்போ க்யூர் பண்ணுறது வயிற்று வலி வந்து அழகாக க்யூர் பண்ணிடுறது. இது ரெகுலராக இதை குடித்தாலே நமக்கு வந்து வயிறு வலி இல்லாமல் ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது வந்து க்யூர் பண்ணுவோம். இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டிருக்கோம், அதில் நல்லாயிருக்கும். எல்லாமே தரமான பொருள் தான், எங்களுக்கு நல்ல வியாபாரம் வரும். வெளியே இருந்தாலும் நிறைய பேர் வருவாங்க, வந்து சாப்பிடுவாங்க. 6 மணிக்கு வருவேன், 11 மணி வரையும் இருப்பேன். 6 மணிக்கு 6 மணிக்கு வந்துடுவேன், 11 மணி வரையும் வியாபாரம் பார்ப்போம். ரெடி பண்ணுவேன் நாங்கள் இது காலிலேருந்து ரெடி பண்ணணும். காலையிலேருந்து பூண்டு வெங்காயம்லாம் அரிஞ்சு பொரித்து காஞ்ச மிளகாய் வறுத்து இடித்து உப்பு புளி எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும். அது அத்தோ, அது கோஸு, வெங்காயம், பூண்டு, வறுத்த பூண்டு, வெங்காயம், உப்பு, புளி, இடித்த மிளகாத்தூள், மல்லிக்கீரை எல்லாம் போட்டு நாங்கள் பேஜை கூட வீட்டிலே சுட்டு மொத்தமாக கேட்குறவங்களுக்கும் கொடுப்போம். அத்தோவும் மொத்தமாக வேணும்னாலும் செஞ்சு கொடுப்போம். வெளியே ஆர்டரு வேணாக்கா ஃபோன் பண்ணால் அந்த நம்பருக்கே பண்ணிங்கன்னா எவ்வளோ வேணுமோ செஞ்சு ரெடி பண்ணி கொடுப்போம். எங்கக்கா இருக்குது கரெக்டாக லொக்கேஷன்? இது வந்து ஐஓசி 3வது பிரிட்ஜ், ஐஓசி, நேதாஜி நகர், மெயின் தெரு. ஓகே, மெயின். எல்லோரும் வாங்க, வருவாங்க, வருவாங்க, எல்லோரும் வரட்டும், வந்து சாப்பிடுங்க. நல்ல பொருள், வயிற்றுக்கு நல்லது, எந்த ஒரு இதுவும் வராது. ப்ரைஸ் எப்படிக்கா மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது? மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் இதோட ரேட்டு 40 ரூபா தான். எல்லாம் வெளியெல்லாம் அதிகம்தான் இது விலை, எங்கெல்லாம் 40 ரூபா தான். 40 ரூபா மொய்யானும் 40 ரூபா தான். பேஜோ சூப்பு 25 ரூபா, முட்டை சூப்பு 25 ரூபா, வெறும் சூப்பு சாப்பிட்னாலும் 20 ரூபா, நூறுக்கு பேஜோ 20 ரூபா. ஸோ இங்கே வந்து ரொம்ப சீப்பாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க வந்து. ஸோ குவாலிட்டி எப்போவுமே அடிபடாது. ஸோ ரேட்டு வந்து இங்கே வந்து ஓகே, இது எனக்கு போதும், இதுக்கான லாபம் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி அந்த ரேட்டுக்கு விற்கிறாங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்க. நான் வந்து எப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் ஆல்ரெடி நிறைய சாப்பிட்ருக்கேன், எனக்கு தெரியும் இதை பற்றி. ஸோ உங்களுக்கும் நான் சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. காய்ஸ், செம்மையாக மழை பிடிச்சிக்கிச்சு, பயங்கரமாக மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் எடுக்கும்போது இதுதான் ஒரே ஒரு பிரச்சனை. இப்போ மழை வந்துச்சுன்னா நின்று சாப்பிட்றதுக்கு இடமே இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து பேஜோ மசாலா வாங்கியிருக்கோம். ஃபுல்லாக ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு எக்கு போடுவாங்க, அது இல்லாமல் கோஸு, அது இல்லாமல் நிறைய அந்த மசாலாஸு, கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சூப்பராகவே இருக்கும், இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 15 ரூபா வரும். ஓட்டோட மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், சவுண்டு கேட்கும், உங்களுக்கு சவுண்டு கேட்கும், எல்லாம் மொறு மொறு மொறுன்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆனியன், இந்த ப்ரௌன் கலர் ஆனியன் இருக்குல்ல, இந்த ப்ரௌன் கலர் ஆனியன் வந்து இதில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் அவங்க ஒரு புளி தண்ணி அதெல்லாம் ஊற்றி கொடுப்பாங்க, செம்மையாக இருக்கும். இந்த பேஜோ மசாலா மட்டும் நான் எப்போவுமே ஸோ நார்மலாக வாங்கிட்டு சாப்பிட்டுட்டே இருப்பேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்போ போது சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இதுக்கு வந்து அடிக்டட் ஆகிடுங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 15 ரூபா, வெளியில் வந்து 20 ரூபா 25 ரூபான்னு விற்கிறாங்க. இதோட ரேட் வந்து இவங்க இன்னும் மாற்றவே இல்லை. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அத்தோ சாப்பிட்ற காலத்தில் வந்து 10 ரூபா அப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் 15 ரூபா ஆகியிருக்கு. பட் இந்த ரேட் வந்து இங்கே தான் ரொம்பவே சீப்பாகவும் இருக்குது. இதுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் அடிக்டடே ஆகிடுவீங்க. ஏன்னா நம்ம நார்மலாக ஓட்டை விட முறுக்கெல்லாம் யாருக்குமே பிடிக்காமல் இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். அதை விட மசாலா போட்டு கொடுக்குறாங்களே, அதில் வந்து ஒரு டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த புளி தண்ணி அதெல்லாம் வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் சாப்பிட்றேன், சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது. நான் இது வந்து ரெகுலராக சாப்பிட்றதுனால தான் ஸோ எனக்கு இதை பற்றி தெரியும். புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு வந்து இது உண்மையாலே ஒரு 15 ரூபாய்க்கு வேறு லெவல் டிஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து எக் மசாலா வாங்கியிருக்கோம். ஸோ எக் மசாலா நம்ம ஆல்ரெடி சாப்பிட்ருப்போம், ராயபுரத்தில் ஒரு அக்கா கடையில் சாப்பிட்ருப்போம். ஸோ அதே மாதிரி தான் போட்டிருப்பாங்க. எக் மசாலா எப்போவுமே வேறு லெவலில் தான் இருக்கும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்ல, எக் மசாலா எப்படி சாப்பிட்ணுட்டு, அது மாதிரி கடிக்கக்கூடாது. கடிக்கக்கூடாதுன்னா எப்படி சொல்கிறது, புட்டு சாப்பிடக்கூடாது. அப்படியே தூக்கி போடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். Thank you.
இந்த ஃப்ரைட் ஆனியன் போட்டிருக்காங்களே அது இன்னும் சூப்பராக இருக்குது. அப்படியே சாப்பிடும்போது தான் அதோடய டேஸ்ட்டு தெரியும். நம்ம கடித்து சாப்பிட்டோம்னு வச்சிங்களேன் அது டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவு பெருசாக தெரியவே தெரியாது. அப்படியே சல்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக ஒரு முட்டை சாப்பிடுவோம்னா அது மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து அந்த ஃப்ரைட் ஆனியனை உள்ளே வச்சு அப்படியே உள்ளே போடும்போது ஒரு டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியும். உங்களுக்கு மசாலா வந்து ஆட் ஆகிருக்க மாதிரி தெரியும். சூப்பராகவும் இருக்கும். வந்து நொறுக்கு பேஜை வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்கள் அந்த பேஜோ வந்து இருக்கு காமிச்சனில் உங்களுக்கு மசாலா பேஜோ. அதே மாதிரி அதை நொறுக்கிட்டு அத்தோ எப்படி பண்ணி கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் இவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள் சூப்பர். இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா இதுக்காகவே அத்தோ சாப்பிட்றவங்களா இருக்காங்க நிறைய பேர். இந்த பேஜோக்காகவே அத்தோ சாப்பிட்றவங்க இருக்காங்க. நான்லாம் எப்படினா பண்ணுவேன் அத்தோ ஒன்று வாங்கிட்டு இது வந்து எக்ஸ்ட்ராவாக ஒன்று வாங்கிட்டு வீட்டில் நொறுக்கி போட்டுப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது மட்டுமே தனியாகவே தூக்கி கொடுக்கும் பாருங்கள். இதில் வந்து ஆனியனு கோஸு ஸோ ஃப்ரைட் ஆனியனு புளிப்பு தண்ணி எல்லாமே இதில் போட்டிருக்காங்க. அத்தோவில் என்னென்ன போடுவாங்களோ அது அப்படியே போட்டிருக்காங்க. அந்த நூடுல்ஸ் அத்தோவில் ஒரு நூடுல்ஸ் போடுவாங்களோ அதுக்கு பதிலாக நொறுக்கி போடுவாங்க. சூப்பராக இருக்குது. நான் தான் சொன்னேன்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. நான் இங்கே ரெகுலராக சாப்பிட்றேன். ஸோ ரெகுலராக இங்கே இல்லை நம்ம வீட்டுக்கிட்ட சாப்பிட்றேன். ஸோ அத்தவும் இந்த பேஜோ வந்து ரெகுலராக சாப்பிட்றதுனால எனக்கு நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. நீங்கள் சாப்பிடாமல் இருப்பீங்களே. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வட சென்னை இல்லாமல் அந்த சைட்லலாம் இருப்பீங்களா வேலைச்சேரி தாம்பரம் அந்த சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்பவே பிடிக்கும். சாப்பிட்டிங்கன்னா அடிக்டடாக ஆடிவிங்க. இந்த மாதிரி நொறுக்கு பேஜோ ஸோ மசாலா பேஜோ அதுக்கு வந்து ரொம்பவே அடிக்டட் ஆகிடுங்க. ரொம்ப சீப்பும் இங்கே தான். ஸோ ரேட் வந்து ரொம்பவே சீப்பாகவும் இருக்கும். குவாலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாமே பர்மீஸ் வந்து ஸ்ப்ரெட்டான ஏரியா பார்த்திங்கன்னா இந்த வட சென்னை தான். நீங்கள் வெளியில் சாப்பிட்றது வந்து எனக்கு எப்படி தெரியல. ஸோ அவங்க வந்து எப்படி போடுவாங்கன்னு எனக்கு தெரியல. நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த பி ஸ்டேஷனு நேதாஜி நகர் ஷர்மா நகர் ஒன்று இருக்குது. ஷர்மா நகரில் இன்னும் சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் பர்மா நகர் இருக்கும் எண்ணூரில். அங்கே ஃபுல்லாகவே பர்மீஸ் தான் இருக்கும். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பர்மா ரொட்டி போட்டிருப்போம்ல. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பர்மீஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த நேதாஜி நகரில் ஃபுல்லாக இந்த ரோடு ஃபுல்லாகவே அத்தோ அந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸு அங்கே ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்குது. அது உள்ளேயும் நிறைய சாப்பிட்ற ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஏரியாவுக்குள்ளே வந்தீங்கனாலே ரொம்பவே காசு கம்மியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த நொறுக்கு பேஜோ மறுபடியும் போயிடலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மழை வேறு வருது ரொம்பவே கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அத்தோ அத்தோ வந்து வாங்கியாச்சு. இங்கே பாருங்கள் அத்தோ. ஸோ இதோடய ப்ரைஸ் வந்து 40 ரூபா தான். நல்லா ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடய ப்ரைஸ் வெளியில் பார்த்தீங்கன்னா 80 ரூபா கிட்டத்தட்ட 80 ரூபா 70 ரூபா இருக்கும். நார்மல் அத்தோ வந்து 60 ரூபாலேருந்து 70 ரூபா வரைக்கும் இருக்கும். எக்கு போட்டால் 80 ரூபா இருக்கும். ஸோ இங்கே வந்து 40 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. 40 ஏப்போ வந்துகிட்டே இருக்குது. ஸோ 40 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஸோ வாழைத்தண்டு சூப்பு நான் சொன்னேன்ல வாழைத்தண்டு சூப்பு இதில் வந்து நிறைய வந்து மெடிசன் இருக்குது. ஸோ ஸ்டோன் க்யூர் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லேடிஸ் வந்து நிறையவே சாப்பிட்லாம். ஸோ ஜென்ஸும் நிறைய சாப்பிட்லாம். அந்த வாழைத்தண்டில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தனியாக குடிப்பாங்க நிறைய பேர். நம்ம வந்து இதோட சேர்த்து தான் சாப்பிட போகிறோம். ஸோ அத்தோ வாங்கினாலே இது ஃப்ரீ. அத்தோ வாங்கினாலே அது கூட வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அத்தோ ட்ரேஸ் பண்ணி பார்த்தலாம். நம்ம முக்கியமாக வந்த காரணமே அத்தோக்காக தான். நார்மலாக சாப்பிட்டு பார்த்தலாம். சூப் ஆட் பண்ணாமல் நார்மலாக சாப்பிட்டு பார்க்குறது எப்படி இருக்குது. நம்ம ஏரியாவில் சாப்பிட்றதோட நல்லாயிருக்கு. பரவாயில்ல 40 ருபீஸ்க்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. சில இடத்துல சல்லுன்னு இருக்கும். சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. 40 ருபீஸ் வந்து இவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. செம்ம ஒர்த்து இது. என்னடா சாப்பிட்ற எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்ற சொல்லாதீங்க. ஏன்னா பர்மீஸ் ஃபுட்டுக்குன்னு ஒரு லவர்ஸே இருக்காங்க. அவ்வளோ பேர் சாப்பிடுவாங்க. ஜென்ஸ்லேருந்து லேடிஸ் வரைக்கும் எல்லாமே சாப்பிடலாம். சூப்பராக இருக்குங்க. 40 ருபீஸ்க்கு இது சூப்பராக இருக்குது. வாழைத்தண்டு சூப்பராக சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த மேலே அப்படியே போட்டுட்டு சாப்பிடுவாங்க. இந்த வாழைத்தண்டு இந்த அத்தோ இதோட சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. அதான் எனக்கு தெரியும் இது சூப்பராக இருக்குதுன்னு. உங்களுக்கு வந்து
நீங்கள் சாப்பிடும்போது தான் தெரியும். கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். நல்லாயிருக்கு. 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கோம். சூப்பராக இருக்குன்னா சாப்பிட்டுட்டு ஃபைனலாக எப்படி இருக்குது, எது எது எப்படி இருக்குது, எனக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ நான் சாப்பிட்டுட்டு வரேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், நம்ம வந்து அத்தோ சாப்பிட்டு தான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்தோம். சரி, எதிரில் வந்து க்ரௌடாக இருந்துச்சு, பையா வந்து பானிபூரி போட்டுகிட்டே இருந்தார். சரி, பானிபூரியை பார்க்கும்போது ஒரு டெம்ட் வந்துருச்சு சாப்பிட்லான்ட்டு. சரி, வந்திருக்கோம். பையா போடு பையா. ஆ, பானிபூரி மட்டும். ஆ, ஏன் என்னாச்சு? இது இல்லை, குண்டு இல்லை. எனக்கு அந்த இது போட்டு கொடுங்க, மசாலா பெப்பரு. ஆ, ஸோ பையா உருளைக்கிழங்கு நார்மலாக எப்பவுமே கொடுப்பாங்களா, அந்த பானிபூரி தான் கொடுத்துருக்காரு. ஆஹா, நல்லா இருக்கு. பானிபூரி இப்படி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ பானிபூரி எடுத்துடலாம். எதில் போட்டுட்டு இருந்தாங்க, ஆல்ரெடி சௌகார்பெட் வீடியோவில் வந்து எடுத்திருப்பேன் பானிபூரி வந்து, ஆனால் போடலை. ஸோ நம்ம போடலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் வந்தேன். ஆப்போசிட்டில் போட்டுட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, வந்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு வந்தேன். பானிபூரி எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டுருப்பேன். இப்போ எடுத்துக்கூடா, சாப்பிட்றா தலைவர் சாப்பிட்றா போல. எப்பவுமே கேமரா மட்டுமே எடுத்துகிட்டு இருக்கு, என்னை காட்ட மாட்டேமா. எப்படா இருக்கு? அந்த சொட்டைப்பூரி எனக்கு எப்பவுமே சொட்டைப்பூரி எனக்கு மட்டும்தான். கைஸ் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அத்தோ சாப்பிட்லாம் தான் வந்தோம். ஸோ ஆப்போசிட்டில் அப்படியே பானிபூரி க்ரௌடாக இருந்துச்சு. சரி, எப்படி இருக்குது அப்படின்றத மாதிரி போயிட்டு டெஸ்ட் பண்ணோம். பட் அவ்வளோ சொல்கிற அளவுலாம் பெரிய அளவுலாம் இல்லை. பட் அத்தோ வந்து சூப்பராக இருந்துச்சு. 40 ரூபாய்க்கு ஃபுல் ஒர்த்து, சூப்பராகவே இருந்துச்சு. அது இல்லாமல் அதை முக்கியமாக சொல்லணும்னா, அந்த நொறுக்கு பேஜை ஒன்று இருந்துச்சுல, நொறுக்கு பேஜாவும் அந்த மசாலா பேஜாவும் சூப்பராக இருந்துச்சு. அது வந்து மஸ்ட் ட்ரை. எப்போவுமே அத்தோ சாப்பிடும்போது அத்தோவில் இருக்கிற பேஜாவோட அந்த தனியாக வாங்கி நம்ம சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அதோடய ரேட் வந்து 15 ரூபா தான், வெளியில் வந்து 25 ரூபா நம்ம விற்கிறாங்க. ஸோ இங்கே 15 ரூபா தான் விற்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து சீப்பஸ்ட்டு கடை எங்கே இருக்கோ அதெல்லாம் நம்ம தேடி தேடி எடுத்துகிட்டு இருக்கோம். இங்கே வந்து கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லாம். 40 ரூபாய்க்கு நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், 40 ரூபான்ட்டு. ஏன்னா அத்தை வந்து இப்போலாம் 40 ரூபாய்க்கு கிடைக்கிறது இல்லை, இவங்க வந்து ஃபுல்லே 40 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா என்ன எது தெரியல. பட் ஆனால் ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்காங்களாம், எல்லாமே அவங்களே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும். ஸோ நம்ம வாங்கி பண்ணுற மாதிரி இருந்ததுனால் கட்டுப்படி ஆகாது, அவங்களே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால கட்டுப்படி ஆகும். ஸோ பானிபூரி பரவாயில்ல. ஸோ நார்மலாக நம்ம ரோட் கடையில் நின்று சாப்பிடுவோம்ல, ஸோ அது மாதிரி தான் இருந்துச்சு. அத்தை வந்து சூப்பராக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, ஒரு பர்மீஸ் எப்படி செஞ்சால் எப்படி நல்லாயிருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு, பர்ஃபெக்டாக. ஸோ இந்த பர்மா ஃபுட் வந்து யார் செஞ்சால் நல்லாயிருக்குமோ அவங்க செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நார்மலாக எல்லாருமே செஞ்சால் வந்து அது வந்து அதோடய டேஸ்ட் எனக்கு இருக்குமான்னு தெரியல, நான் சாப்பிட்டது இல்லை. பட் ஆனால் நான் மோஸ்ட்லி இந்த பர்மீஸ் கிட்ட தான் சாப்பிட்டேன். அவங்ககிட்ட இன்னும் சூப்பராக இருக்கும், ஏன்னா அவங்க வந்து அந்த கைப்பக்கம் வந்து ரெகுலராக வரும், கண்டினியூஸாக அதே தான் வரும். ஸோ இவ்வளோ தான் இருக்குது. 15 ரூபா தான் அந்த பேஜோ மசாலா. அதுக்கப்புறம் அந்த நொறுக்கு பேஜோ இருந்துச்சுல, அது வந்து 20 ரூபா. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது வந்து மஸ்ட் ட்ரை, நான் அவ்வளோதான் சொல்லுவேன், வேறு எதுவுமே இல்லை. சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை மட்டால் மட்டால் நடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பை, சீயூ.